தியானத்தினால் அகந்தை வலுப்பெறுமா? தியானம் செய்யறதுனால நம்மளுடைய நான் பாவமானது, அகந்தையானது, தற்போத உணர்ச்சியானது வலுவடையுமா, தடிமனாகிவிடுமா, இன்னும் பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்குமா? ஆமாம். ஒரே பதில், ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை பதில் வந்து ஆமாம். ஏன்னா தியானம்ன்றது எப்ப பாரு வந்து தியானிப்பவன்றவனுக்கு பத்திய விளக்கமே கிடையாது. தியானிப்பவனை பத்தி விளக்கம் கிடையாது. விளக்கம்னா என்ன விளக்கம்? அவனை ஆழ்ந்த உறக்கத்தோட கொண்டு போய் மெர்ச் பண்ற உணர்ந்தவரே இல்லாம போயிட்டாங்க. பகவான் ரமண மகரிஷி எங்கேயும் சுத்தாம நேர மூக்க இப்படி தொடு அப்படின்னு எடுத்த எடுப்புல போட்டு உடைச்சார். இப்படி போறாங்க, அப்படியும் வந்து ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு விஷயம் தான் இங்க வந்து முக்கியமா கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கணும். அது ஆன்மீகத்துல நடக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் உள் திரும்புறது, கடை உள், உள்கடை. சோ உள்ளுக்குள்ள திரும்பணும். உள்ள திரும்பினா உள்ள இருக்கிறவைகள்லாம் வந்து பழைய பதிவுகள் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டிருக்கணும். அததான் கர்மான்னு சொல்றாங்க. கர்மா வந்து தேக லோக சாஸ்திர வாசனைகளா பிரபஞ்ச மனத்துல இருந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு அம்சம் தான் நாம, நம்ம கிட்டயும் அது தெரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு அஞ்சறிவு பசுவுக்கு, அதுவும் பசு ஜென்மம் எடுத்தது பூர்வ கர்மானாலதான் எடுத்ததுன்னு அதுக்கு தெரியாது. இங்க மனுஷனுக்கு வந்து இந்த ஆராயம் புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு, துப்பறியும் புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல உட்கார்ந்துகிட்டு இங்க என்ன பண்ணிட்டாங்க, தியானம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தியானம் பண்ணினா தியானத்துக்கு ஒரு லட்சியம் கொடுக்குறாங்க. ஏன் தியானம் பண்ணுன்னு சொல்றாங்கன்னா, அவங்க தியானம் பண்றவங்களா ஏதோ அடைஞ்சவங்களா நினைக்கிறாங்க. இங்க அடையறதுக்கு ஒரு லட்சியம் இருந்திருக்கணும், அடையவே முடியாது. இங்க அடையறதே இல்லை. நீ அடையப்பட்ட பொருள் எங்க இருக்குது? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. சோ ஆழ்ந்த உறக்கத்தை எடுக்கல, பழைய பதிவை எடுக்கல. சோ ஊர் உலகம் எல்லாம் சுத்துறாங்க, சுத்துறாங்க. விழிப்பு நிலை மாத்திரம்தான் அவங்களுடைய ஆன்மீக ஸ்தலமாவே இருக்கு. அவங்க புத்தியில அவங்க என்னவோ தியானம் பண்ணி பண்ணி அடைஞ்சதெல்லாம் பேசியிருக்காங்க. பதஞ்சலி மகரிஷில இருந்து யோக சித்த விருத்தி நிரோதகன் யோகத்தினுடைய டெபினேஷன் அப்படிதான் கொடுத்துருக்காரே தவிர, உள்ள வந்து அடையப்படவே, அதாவது இங்க அடையாதவன் உள்ள ஏதோ அடைய வேண்டிய பொருள். இவன் போய் அங்க ஐக்கிய மாதிரி யோகம்னு சொல்றாங்க, யோகம் கூடுதுன்றாங்க. சோ இப்படி பாத்தீங்கன்னா தியான யோகம் அது இது ஏகப்பட்டது கொடுக்கப்பட்டது. தியானம்னா இவங்க மீன் பண்ணதெல்லாம், உணர்ந்தவர்கள் மீன் பண்ணதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் தியானிப்பவன்றம் ஒருத்தன் கிடையாது. வெறுமனே சும்மா இருத்தல் தான் அது. அதை தியானம்னு சொல்லக்கூடாது. அது வந்து சகஜ சமாதின்னு சொல்லணும். சகஜமா கண்ணை திறந்துன்னு பேசாம, அதாவது வாய்ப்பைச்சு தான் பேசாம உட்காந்து இருக்கோம். உள்ள நினப்புகளும் அற்று, தனி உணர்ச்சிகளும் அற்று, தனியா ஒருத்தன் இருக்கிறதே மறந்து போற லெவலுக்கு, இல்லாமல் போற லெவலுக்கு அங்க சும்மா இருக்கணும். அதுதான் வந்து சகஜ சமாதி. சகஜம் சமாதினா என்ன? ஒத்தனுமே இல்லை, ஒத்தனுமே இல்லாத தன்மையோடு ஓயாம இருக்கணும். அதுதான் அச்சலம், மௌனம். அதனாலதான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அங்க பாத்தீங்கன்னா, தியானிப்பவனுக்கு தியானம் லட்சியம், தியான லட்சியம். தியான லட்சியம் தான் இங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் இலக்கு கொடுத்துட்டாங்க. உள்ள தியானத்துக்கு முன், தியானத்துக்கு பின், ஒரே நாள்ல ஒரு நாள்ல கதையில அரை மணி நேரம் நினைச்சுங்க. அதுக்கு ஏதோ ஒரு மரம் மாத்திர மாதிரி உள்ள மந்திரம், ஒளி, உடம்புல உணர்ச்சிகள், மூச்சு பயிற்சி, அப்புறம் புத்தர் வந்து ஹீனயான காலத்துல சொல்லி கொடுத்த அத்தனையும் ஏகப்பட்டது, ஏகப்பட்டது நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. எண்ணெய், எண்ணெய் விழிப்புணர்வு, மூச்சு விழிப்புணர்வு, உணர்ச்சி விழிப்புணர்வு, வலி விழிப்புணர்வு, எல்லாம் நடக்கிறது நிக்கிறது உட்கார்றது எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. பட் இதுக்கெல்லாம் இது பேர் லட்சியம்னு பேரு. உள்ள ஒரு மந்திரம் இருந்ததுன்னா லட்சியம், ஒரு சவுண்டை கேட்டுக்கிட்டே பண்ணீங்கன்னா லட்சியம். அட நீ அடைந்தவன் பா, ஆழ்ந்த வருகத்துல நீயே சுரூபம், நீயே கடவுள். ஜஸ்ட் உனக்கு ஞாபகப்படுத்துறது தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஞாபகம் கூட எப்படி நான் ஞாபகப்படுத்துறேன்னா, என்ன நீ உணர வேண்டியது அமைதியையும் அச்சலத்தன்மையையும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு எப்படி பண்ண முடியும்? நீ பேசிக்கிட்டே இருந்தா, நினைச்சுக்கிட்டே இருந்தா, உணர்ச்சி மயமா இருந்தா பண்ண முடியுமா? அது அதனால எந்த சப்போர்ட்டும் கூட எடுத்துக்கூடாது, எந்த சப்போர்ட்டும் வேண்டாம். நேரடியாக பொருள் மயமாக நம்ம இருக்கலாம். என்ன தாபம் வேணும்? சத்சங்கத்தை ஓயாம கேட்டுக்கிட்டு இருக்கணும். அதனாலதான் இங்க கொடுத்துருக்கோம். நம்ம தியானிப்பவனுக்கு தியான லட்சியம் இருக்குமானால் அவன் மனோலயம் அடைவான். லயம் அது மனோ. தியானிப்பவன் இப்ப என்னவா இருக்கான்? இரட்டை உணர்ச்சிகளால எழுந்த ஒரு மனத்தினுடைய ஒரு லட்சியம்.
அதுதான் இப்ப தியானிப்பவன். அந்த சுரூபமாவே இருக்கான், நான் வந்து இதுவா ஆக போறேன், நான் கடவுளை தேடுறேன் உள்ள. எவ்வளவோ ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக காட்டுக்கெல்லாம் போய் குடும்பத்தை துறந்து காட்டுக்கு உடம்பு போச்சே தவிர வீட்டை பத்தியே அங்க 70 வருஷம் இருக்கட்டும் 60 வருஷம் இருக்கட்டும் தியானம் பண்ணட்டும் எல்லாத்துலயும் மையப்புள்ளி என்னவா இருக்கும், மற்றவர்கள், குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எங்கெங்கெல்லாம் பற்று இருக்கோ நான் என்னுடையது அதுல எல்லாம் புடிச்சுக்கிட்டு உள்ள நின்றுந்தா இது பேர் துறவா, இது பேர் தவமா, இது பேர் தியானமா? அதனாலதான் இது மனோலயத்துக்கு கொண்டு போய் விடும். பிரயோஜனமே இல்லை. மனோலயம்ன்றது என்ன? ஏதோ ஒரு திருப்தி, அமைதியா அட்டக்கிட்ட உட்கார்ந்துட்டு இருந்தா அதுல கூட ஒரு திருப்தி வரும். ஒண்ணுமே இல்லாம இருக்கோன்றது தெரிஞ்சு இருக்கிறது இல்ல, அது அவ்வளோ சகஜமாயிடணும். நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தேனா இல்லாமல் போனேனா அப்படின்ற அளவுக்கு வந்து அது வந்து சுரூபத்திலேயே மூழ்கி கிடக்கிறது. ரொம்ப சகஜமா பண்ணலாம். உரம் தான் வேணும், தீரம் தான் வேணும், தாபம் தான் வேணும், சசங்கம் கேட்கணும். இல்லாட்டி அது என்ன ஆயிடுறது, தியானமா பண்ணும் பொழுது கிளியரா ஒரு லயத்துல போய் அடைஞ்சு என்னென்னமோ சக்திகள் கிடைச்ச மாதிரி, திருப்தி அடைஞ்ச மாதிரி. நான் ஒரு 6 மாசம் இந்த தியானம் பண்ணேன்னா என்னமோ ஆயிட்டேன், திருப்பி பார்த்தீங்கன்னா அதை சொன்னதுல இருந்து வந்து பிரச்சனையா போயிடும். ஏன்னா எல்லாம் மனம் போய் இல்லப்பா, பிரபஞ்சமே காணாம போகுதுப்பா ஆழ்ந்த உறக்கத்துல நம்மையும் சேர்த்து. அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்தை தவிர வேற ஒரு சத்தியமே இல்லை. ஆனா அது இங்க உணரப்படணும். அதுக்குதான் நம்ம இங்க சசங்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மாறாக இது என்ன பண்ணிடுது, எல்லா மனோலய பயிற்சிகள், இந்த தியான பயிற்சிகள் எல்லாம் என்ன பண்ணிடுது, மனோலய தியான பயிற்சிகள் எதிர்விளைவாக அகந்தை நான்பாவத்தை வலுக்க செய்கின்றன. அகந்த வலுத்து போகுது. இங்க எந்த விதத்திலையும் தனியா எண்ண கூட்டங்கள்லயோ உணர்ச்சி கூட்டங்கள்லயோ அறிந்தவனாக, தெரிந்தவனாக, தியானம் பயிற்சி புரிந்தவனாக, அதன் மூலம் எதையோ பெற்றவனாக ஆவதற்கு அடிப்படையில் ஒரு நானே இல்லை. என்னுடைய தியான டெக்னிக் என்னன்னா அப்படின்லாம் பேசுறதுக்கு உனக்குன்னு ஒரு தியான டெக்னிக்கே இல்லை. எல்லாரும் ஒரு பிரபஞ்ச மனத்துல இங்க ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பொய்கள் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கையாகவும் கனவு நிலை வாழ்க்கையாகவும் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆழ்ந்தவருங்க எல்லாத்தையும் சுருட்டி சாப்பிட்டுட்டு சத்திய பொருளா இருக்கு. சோ இங்கேருந்து அங்க போனோம்னா கம்ப்ளீட்டா சும்மா இருக்கிறத தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அதைதான் பண்ணணும். அதுல அகந்தைய அப்படியே உருவழிக்கணும். அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதை குழந்தைகள் 10 to 14 வயசு வரைக்கும் காத்தால அரை மணி நேரம் பண்ணலாம், நைட் அரை மணி நேரம் படுக்க போறதுக்கு முன்னாடி பண்ணலாம் பெரியவர்கள் துணையோடு. மற்றவர்கள் எல்லாம் 1 மணி நேரம் காத்தால, நைட்டு 1 மணி நேரம், 24/7 இப்படியே இதே பாவம் உள்ளுக்குள்ள. எந்த எண்ணுபவன் வந்தாலும் சரி, எந்த உணர்ச்சி மயமானவன் வந்தாலும் சரி, அவனோட சேர்றது வந்து கிட்டத்தட்ட ப்ரீ மெடிடேஷன் போல அது. புரியுமா? இப்ப நம்ம சாதாரண யோசனைகள்லாம் கூட ப்ரீ மெடிடேஷன் தான். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா உட்காந்து யோசனை பண்றோம், ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னா உட்காந்து நிறைய திட்டம் போடுறோம். இதெல்லாம் மெடிடேஷன் தான் ஆல்மோஸ்ட். திருப்பி அதே கூத்த வேற ஹெட்டிங் போட்டுக்கிட்டு ஆன்மீகம் சொல்லிக்கிட்டு நம்ம விழிப்பு நிலையில பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. ஆன்மீகம்னு தனியா ஹெட்டிங்கே கிடையாது. அதனாலதான் 24/7 இந்த பாவம், என்ன பாவம், நானுன்றவன் இருக்கானான்னு பாத்துக்கிட்டே உணர்ச்சியிலையும் பாக்குறது, எண்ணத்திலையும் பாக்குறது. இந்த பாவத்தோட நம்ம வாழணும். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அனைத்து வீடியோவையும் பாருங்க, எல்லாருக்கும் பரப்புங்க. குடும்பம் பூரா இதை வந்து பழகணும், பேசணும், உலகத்துக்கு வெளில வரணும். அவ்வளவுதான். அடுத்த சசங்கத்துல சந்திப்போம்.